நண்பர்களே, எல்லோரும் கேட்டிருந்தீங்க மைக் வாங்க நண்பா அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், மைக் வாங்கியாச்சு. ஸோ வாய்ஸ் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதுதான் எங்களுடைய தோட்டம். இதுதான் வந்து ஃபேஸ். இப்போ வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குது, கண்டிப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். திட்டாதீங்க. அப்புறம் கண்டிப்பாக ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குது, எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டிலே கிடைக்கிறது இதெல்லாம். எங்கள் வீட்டில் பச்சை கற்றாழை பார்க்குறதே இப்பெல்லாம் கஷ்டம், அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் ஃபீல் பண்ண வேணாம். இருக்கிற கற்றாழை பயன்படுத்துங்க. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு நல்ல விஷயத்தோட உங்களை வந்து பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கல, பின்னாடி என்னுடைய பேக்ரவுண்டில் தெரியும் உங்களுக்கு, பார்த்தீங்கன்னாக்கல கற்றாழை பாருங்கள், சோற்று கற்றாழை இருக்குது. இந்த கற்றாழை வச்சு ஆலிவேரா ஜெல் எடுத்து எப்படி நம்மளுடைய ஃபேஸில் இருக்கிற அந்த பிரைட்னஸ் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, எண்ணெய் பசை அப்புறம் கருப்பு மங்கு எல்லாம் இருக்குது இல்லை, அதெல்லாம் நீங்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நண்பர்களே, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னாக்கல எப்படி நான் இந்த ஜெல் தயாரிக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ நம்ம ஜெல் தயாரிக்கிறதுக்கு எப்படி கற்றாழை சூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கல, நல்ல முதிர்ந்த கற்றாழையினுடைய ஒரு இலையை தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம அந்த கற்றாழை வந்து நல்லா முதிர்ந்துருக்கிறத பார்த்துட்டு பாருங்க, இங்கே இருக்குது ஒன்று, இதை எடுத்து இதில் எடுத்துக்கலாம் ஒன்று. ஸோ எடுத்தாச்சு, இதில் எடுத்துகிட்டு பார்த்தோம்னாக்கல ஜெல் இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டுருக்கோம். இப்போ தெரியுது இல்லையா உங்களுக்கு, இந்த மாதிரி ஜெல் வந்துட்டுருக்கோம். இந்த ஜெல் வந்து இதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னாக்கல இந்த ஜெல் பயன்படுத்தக்கூடாது நம்ம, இந்த ஜெல் வந்து ஃபேஸுக்கு போடக்கூடாது. ஸோ இந்த ஜெல் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடணும். எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாக்கல, ஒரு 7 times மேலே நம்ம வாட்டரில் வந்து நல்லா கழுவிடணும். ஃபுல்லாக இதன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் எப்படி பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் கழுவிட்டு வந்துடலாம் வாங்க. நல்லா ஒரு 7 times பார்த்தீங்கன்னாக்கல இதை நல்லா கழுவிட்டோம் அப்படின்னாக்கல் தண்ணியில் இந்த மேலே இருக்கிற அந்த ஜெல் பிஸ் பிஸ் தன்மை எல்லாம் போயிடும், அதனுடைய பால் எல்லாம் போயிடும். ஸோ இந்த பால்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். இந்த கற்றாழை வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க, பழங்காலத்துலேருந்து பயன்படுத்திருக்கிறாங்க. இப்போ நிறைய நம்மளாம் இங்கிலீஷ் மெடிசனுக்கும் சித்த மருத்துவன்ற முறைக்கும் மாறிட்டோம். ஸோ இயற்கை முறைக்கு நம்ம வரணுன்றது தான் என்னுடைய எண்ணம். இயற்கை முறையில் நிறைய இருக்குது, நம்ம மற்றது எது எத்தனையோ கிரீமெல்லாம் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணி அதனுடைய அழகெல்லாம் குறைச்சிருப்போம், இருக்கிற அழகெல்லாம் நமக்கு எடுத்து வச்சுருப்போம். ஸோ அதெல்லாம் மாறணும், அதுக்காக வரணுன்றதுக்காக தான் ஒரு சின்ன ஒரு எளிமையான முறையில் எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த கற்றாழை வச்சு உங்களுக்கு நான் இப்போது பதிவு செஞ்சுருக்கிறேன். ஒரு 7 times மேலே நல்லா இதை வாஷ் பண்ணிடணும், அப்போ தான் என்னுடைய ஜெல்லெல்லாம் போயிட்டு அதனுடைய தன்மை மாறும். பாருங்க நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா ஒயிட் ஆகிடணும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஜெல் இல்லாத அளவுக்கு நல்லா ஒயிட் ஆகிடணும். இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கல அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம தேவையானது ஃபுல்லாக சைடில் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடணும். இந்த மாதிரி அந்த முள்ளெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்தோம்னாக்கல இது நல்லா தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம இப்படி கட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதில் லைட்டாக ஜெல் வரும். ஸோ இந்த ஜெல் என்ன பண்ணலாம், திரும்ப இன்னொரு வாட்டி கழுவிக்கலாம். ஜெல் ரிமூவ் பண்ணியாச்சு. ஜெல் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துடலாம். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்துட்டுருக்கிறீங்க, ஜெல் எடுத்துகிட்டு இந்த மாதிரியான ஒயிட் பிளேஸ் வந்த உடனே ஸோ நம்ம இதை என்ன பண்ணுறோம்னாக்கல சின்ன சின்னதாக நமக்கு தேவையான சைஸுக்கு இதை வந்து பார்த்திங்கனாக்கல பாருங்க, இந்தளவுக்கு இதனுடைய இதெல்லாம் எடுத்துக்கிறோம். நல்லா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஃபேஸ்க்கு உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு தோணுதோ கண்டிப்பாக அந்தளவுக்கு எடுத்துக்காங்க. இது வாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கல ஒரு 2 times அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு மற்ற மெடிசனுக்கு எதுவுமே போக வேண்டியதில்லை. மேக்ஸிமம் இந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னாக்கல பயன்படுத்துகிற அத்தனை மெடிசன்லேயும் அந்த கற்றாழை இல்லாமல் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அந்த கற்றாழையில் ஏன் அது ஒரு புள்ளியாவது பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னாக்கல அவ்வளோ மெடிசன்ஸ் இருக்குது, நம்ம தெரியாமல் இது வந்து விட்டுறோம். இது நிறைய எத்தனையோ விதமான மெடிசன்ஸ் இருக்குது. இதில் வந்து நீர்ச்சத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல இந்த மாதிரி ஜெல்லு, இந்த மாதிரி ஜெல் நல்லா எடுத்துக்கணும். இதுதான் நமக்கு வந்து நல்ல மருத்துவ குணம். முதிர்ந்த ஒரு கற்றாழையில் தான் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணம் உள்ள சேர்ந்துருக்கும். ஸோ நம்ம தேவையான அளவு இப்போ எடுத்தாச்சு, இதை வச்சிடலாம். வச்சுட்டு அடுத்ததாக பார்த்தோம்னாக்கல பாருங்கள், ஜெல் உங்களுக்கு தயாராகிடுச்சு. ஜெல் இருக்குது, இதனுடைய சோட்டு கற்றாழையினுடைய உட்பகுதி இருக்குது.
ஸோ இந்த உட்பகுதியில் இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கல லைட்டாக இதை வந்து ஏதோ ஒரு திங்ஸ் வச்சு இதை வந்து நசுக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. நண்பர்களே இப்போது ஜெல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்க, உங்களுக்கு தெரியுது. ஸோ இது மாதிரி ஜெல் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும், நல்லா இதை நசுக்கிட்டோம்னாக்கலாம். இன்னும் நான் சும்மா லைட்டாக தான் பண்ணிட்டுருக்கிறேன், இது இன்னும் நிறைய நல்லா மிக்சியில் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம், மிக்சியில் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இதை நல்லா இந்த மாதிரி நசுக்கிட்டேன், எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ற மாதிரி இது நசுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கல நல்லா பசும்பால் கொஞ்சம் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கல பசும்பால் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இங்கே இதுதான் எங்கள் ஊரில் கிடைச்சிது. ஸோ இது இயற்கை முறையில் பசும்பால் பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு, நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பசும்பால் எதுக்கு அப்படின்னாக்கல உங்களுக்கு தெரிஞ்சது தான், இதனுடைய விட்டமின்ஸ் எல்லாம் அவ்வளோ இருக்குதுன்னு தெரியும். ஸோ இந்த விட்டமின்ஸு இந்த கற்றாழையில் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ்னு பார்த்தோம்னாக்கல ஏபிசிடி வரதிங்க இருக்குது. ஸோ இவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது, இல்லாமல் இது இல்லாமல் B12 விட்டமின் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் கூகுளில் தான் நானே பார்த்து தெரிஞ்சுக்கினேன், நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், கண்டிப்பாக தெரிஞ்சுக்காங்க. இன்னும் கொஞ்சம் பால் சேர்க்கணுமா இருக்குது. நல்லா பால் சேர்த்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம், தேவையான அளவுக்கு சேர்த்திக்கோங்க பால். பால் எந்தளவுக்கு சேர்க்குறமோ அந்தளவுக்கு நல்லது தான். இதனுடைய ஜெல் வந்து கரையக்கூடாது, நல்லா முகத்தில் படிகிற அளவுக்கு இருக்கணும், அந்தளவுக்கு பால் சேர்த்துக்கணும் போதுமானது. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க பாரு, இந்தளவுக்கு இவ்வளோ விட்டமின் சத்து கொண்ட இந்த கற்றாழை பார்த்தீங்கன்னாக்கல முகத்துக்கு மட்டும் இல்லாமல் இதன் வந்து நம்ம உட்பகுதிக்கும் சாப்பிட்லாம், வயிற்றுக்கும் சாப்பிட்லாம். சாப்பிட்டோம்னாக்கல இதில் நிறைய எனர்ஜி இருக்குது. இதை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி காமிச்சிட்டு ஒவ்வொன்றா சொல்லிடுறேன். ஸோ இப்போ ஃபேஸ்க்கு இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் தயாராகணும். நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னாக்கல அதனுடைய பால் எடுத்துகிட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது பாலெல்லாம் எடுக்கக்கூடாது, பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஜெல்லு தான் இருக்குது. ஸோ அந்த ஜெல் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அந்த பால் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த ஜெல் வந்து நம்ம இப்போது எடுத்துட்டோம்னாக்கல ஸோ இதை அப்ளை பண்ணிடலாம், தயாராகிடுச்சு இப்போ. ஸோ நான் ஃபேஸில் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு காமிச்சிட்றேன் உங்களுக்கு, கொஞ்சமாக எடுத்துகிட்டு இது அப்ளை பண்ணும்போதே பயங்கர கூலிங்காக இருக்குது, செம்மையாக இருக்குது. இங்கே இருந்துகிட்டே நான் நிறைய இதெல்லாம் செய்கிறதில்ல, உங்களுக்காக வீடியோ பதிவு போடணுன்றதுக்காக தான் நான் செஞ்சுருக்கிறேன். நானும் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக, இதனுடைய ரிசல்ட் எப்படிக்குதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இது நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபேஸ் மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பு கூட பயன்படுத்தலாம். நிறைய இருந்ததுனாக்கில் ஒரு நாளைக்கு டைம் எடுத்து கூட வருஷத்தில் ஒரு டைமாவது ஃபேஸு மட்டும் இல்லாமல் நீங்கள் உடம்பு ஃபுல்லாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக இதனுடைய ரிசல்ட் நல்லாவே இருக்கும். எண்ணெய் பசையெல்லாம் நீங்கி இதனுடைய தன்மை உங்களுக்கு கண்டிப்பாக பொலிவோடு கொடுக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இப்போ பார்த்துட்ருக்குறீங்க, எத்தனை நண்பர்கள் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கிறீங்களா போகிறதையும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள், ஏன்னா இயற்கை முறையில் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது தெரியாதவர்களுக்கு நான் நிச்சயமாக தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான். இதில் எலுமிச்சம்பழம் இன்னும் நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் இதை சேர்த்துக்கிறாங்க. ஸோ நீங்களும் எது முடியுமோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. எங்கள் இப்போதைக்கு இது தான் கிடைச்சிது, கற்றாழை மற்றும் பால் தான் கிடைச்சிது, பசும்பால். எங்கள் வீட்டு பால் கற்றாழை எல்லாம் கிடைச்சிது, அதை வச்சு தான் உங்களுக்கு நான் இப்போ செஞ்சு காமிச்சிட்ருக்குறேன். ஜெல் பாருங்கள் இந்தளவுக்கு இருக்கணும், நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக காய காய அப்படி அப்ளை பண்ணிட்டே இருந்தோம்னாக்கல உங்களுக்கு ஒரு கூலிங் கிடைக்கும், ஃபேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிடைக்கும். இந்த வைட்டமின் ஏபிசி அண்ட் B12 இருக்குது. ஸோ இந்த 12 வந்து கிடைக்கிறதே கஷ்டம்னு சொல்கிறாங்க, அந்த கஷ்டமான உணவுப் பொருள்கள் வந்து B12 கிடைக்கிறது கஷ்டம், அதில் நிறைய மருத்துவ குணங்கள்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட மருத்துவ குணம் கொண்ட ஒரு பொருள் தான் இந்த கற்றாழை, சோற்று கற்றாழை. இது வந்து ஃபேஷியலுக்கு மட்டும்ட்டு இல்லை, நிறைய விஷயத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கல சர்க்கரை நோயாளிகள்லாம் அதிகமாக பயன்படுத்துகிறவங்க, நிறைய சர்க்கரை நோயாளிகள் கூட பார்த்துட்டுருக்கலாம் நீங்கள். ஸோ அவங்க வந்து நீங்கள் இந்த முறைக்கு மாறலாம், இந்த சோற்று கட்டாயில் வந்து நீங்கள் பனங்கற்கண்டு கருப்பட்டி சேர்த்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னாக்கல உங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் நிச்சயமாக அளவு குறையும்னு சொல்லிட்டு ஆய்வில் சொல்லியிருக்கிறாங்க. அது மருத்துவம் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னு சொன்னாக்கல, மெடிசின்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கல கண்டிப்பாக அதை ட்ரை பண்ண வேணாம் நீங்கள். இல்லை அப்படின்னாக்கல இதுக்கு நீங்கள் நிச்சயமாக அரைக்குறையாக இருக்கும்போது ஆரம்ப நிலை சர்க்கரை நோயாளிகள் நிச்சயமாக இதை நீங்கள் பயன்படுத்தலாம். அப்புறம் உடல் எடையை குறைக்க கூட இது உதவுதுன்னு சொல்கிறாங்க. உடல் எடை குறைக்கிறதுக்கு நிறைய நண்பர்கள் இப்போலாம் வந்து எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பிக்கிறாங்க, வாக்கிங் போகிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக உடல் எடையை குறைக்க போகிறாங்க. அதுக்காக தான் வந்து
போயிட்டுருக்கிறாங்க இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கல. ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு கற்றாழை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தீர்வு தரும்னு நினைக்கிறேன். அப்ளை பண்ணியாச்சு, நல்ல ஒரு கூலிங் இயற்கையான காற்றோட்டத்தில். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க என்னுடைய ஃபேஸில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு மில்க் அண்டு கற்றாழை ஆலிவேரா மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கீங்க ஆலிவேரா ஆயில் ஆலிவேரா மெடிசின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கெல்லாம் ஒரிஜினல் கொடுக்குறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, பட் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இல்லைன்னு சொன்னால் கூட நீங்கள் கண்டிப்பாக வளர்க்கணும். அதுக்கான ஒரு பதிவும் கூட இது. அந்த வீட்டில் எல்லாருடைய வீட்டில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு செடியாவது வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டிலாம் ஒரு தோட்டமே வச்சுருக்குறோங்க நாங்கள். முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எங்களுடைய தான் பெரிய அளவில் வச்சுருக்குறேங்க. நாங்கள் இதை கண்டுக்கிறதே இல்லை அதிகமாக. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க வந்து வீட்டில் நிறைய மெடிசனுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் ஏதோ சும்மா எமர்ஜென்சிக்கு மட்டும் யூஸ் பண்ணிப்போம். அந்த காலத்தில் புண்ணெல்லாம் அடிபடிச்சுன்னா இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட புண்ணெல்லாம் ஆயிடுச்சுன்னா கூட காலில் வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் புண்ணு ஆயிடுச்சுன்னா கூட காலில் பார்த்தீங்கன்னாக்கில் அதுக்கு வந்து இந்த கற்றாழை வந்து நல்லா ஹீட் பண்ணி அது ஒரு பதம் வரும். அந்த அளவுக்கு வந்த பின்னாடி காலுக்கு வச்சு கட்டிட்டாங்கன்னு சொன்னாக்கில் அடுத்த நாள் எந்த மெடிசனுமே தேவையில் உள்ளாக்க நச்சு பொருளாக எடுத்துகிட்டு அது வந்து அந்த புண்ணெல்லாம் க்யூர் பண்ணி கொடுத்துரும். அந்தளவுக்கு ஒரு மெடிசன் இது, ஒரே ஒன்ஸ் அப்ளை பண்ணாக்கள் முடிஞ்சு அந்தளவுக்கு ஒரு மெடிசனு. ஸோ அந்த மெடிசன் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். இவ்வளோ மெடிசன் இருக்குது கேட்கும் போதே இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கம்மனு இருக்காதிங்க. நீங்கள் கண்டிப்பாக இது இந்த செடியை வந்து மாடி வீடு டவுனில் இருந்தீங்கன்னாக்கூட நீங்கள் வந்து ஒரு தொட்டி வச்சா அது கண்டிப்பாக வைக்கலாம். அது இதுக்கு பெரிய அளவில் தண்ணியெல்லாம் தேவைப்படாது, நீங்கள் எதுவும் பாதுகாக்க வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது பாட்டுக்கு அது சிம்பிளாக வளர்ந்துட்ருக்கோம். அது வாரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் இந்த கற்றாழை வந்து பயன்படுத்திட்டு வந்தீங்கனாக்கில் கண்டிப்பாக அது நல்ல ரிசல்ட் தருது. நல்ல கழுத்துக்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இது வந்து நல்லா காய விடணும். இதில் எலுமிச்சம்பழ சாறு வேறு ஏதேதோ ஒரு திங்ஸ் எல்லாம் கூட இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. தயிர் யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம், தயிர் பால் இந்த மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ணி இது வந்து ஃபேஸுக்கு போடுவாங்க. நான் வெறும் மில்க் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன கிடைக்குதோ இதை பற்றி முழுமையாக ஒன்று தெரிஞ்சிக்காங்க. நான் ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக அந்த இயற்கை முறைக்கு நீங்கள் திரும்ப வரணும். ஸோ இப்போ அப்ளை பண்ணியாச்சு, இந்த ஜெல் பார்த்துட்ருக்குறீங்க, இது இன்னும் நிறையவே இருக்குது. ஸோ இதை வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா காய வைக்கணும். ஃபேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நல்லா காய வைக்கணும். பாருங்கள் தெரியுதா, அப்ளை பண்ணியிருக்கிறேன். நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணணும் ஃபேஸை. இதை வச்சிடலாம். இந்த கற்றாழை பார்த்தீங்கன்னாக்கில் வெறும் ஃபேஷியல் மட்டும் கிடையாது, இது வந்து நிறைய மெடிசனுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மெடிசனில் பார்த்தீங்கன்னாக்கில் நிறைய பேர் வயிற்று புண்ணு இருக்கும் அவங்களுக்கெல்லாம் அந்த கற்றாழை ஒரு நிச்சயமான ஒரு தீர்வாக்குங்க. டெய்லியும் காலையில் பார்த்தீங்கன்னாக்கில் பனங்கற்கண்டோ அல்லது கருப்பட்டியோ சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்கில் நல்ல தீர்வு கிடைக்கும். பசி இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இது நல்லா பசி எடுக்கும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் நிறைய பிரச்சனைகள் உடம்புல இருக்குது அப்படின்னு சொன்னாக்கில் கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அதிகரிக்கும். அது இல்லாமல் பெண்களுக்கு இந்த மாத விளக்கு பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து நான் படித்தேன். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க யாரும், இதை நான் படித்தேன். பெண்களுக்கு வந்து மாத விளக்கு பிரச்சனை, ஆண்களுக்கு ஆண்மைக்குரிய பிரச்சனை, இந்த குழந்தை பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க நிச்சயமாக அது வந்து தினம் காலையில் நீங்கள் கருப்பட்டி அல்லது பனங்கற்கண்டு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னாக்கில் நல்ல ரிசல்ட் தருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள், அதை பற்றி நிறைய படித்து தெரிஞ்சுக்கோங்க. இதை தெரிஞ்சுட்டு இயற்கை முறையில் நீ இவ்வளோ மருத்துவ குணம் இந்த சிறிய கற்றாழையில் இருக்குதான்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக இருக்குது பாருங்கள். நான்லாம் பச்சைதே சாப்பிடுவோம் இதை, அவ்வளோதான் ஜஸ்ட் முழுங்கிட்டேன். அது வயிற்று போட்டு நல்ல ரிசல்ட் தரும் கண்டிப்பாக. இன்னொரு நாளைக்கு நிச்சயமாக கண்டிப்பாக வந்து இது எப்படி நீங்கள் பனங்கற்கண்டு காலையில் சேர்த்து சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இல்லைனா நீங்கள் கூட நிறையா கூகுள்ஸில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கூகுளில் பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இந்த முறைக்கு மாறணுன்றது தான் என்னுடைய ரிக்வஸ்ட்டு. இது பனங்கற்கண்டு கருப்பட்டி இந்த கருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்து அது கூட கலந்து தினம் காலையில் சாப்பிட்டோம்னாக்கள் நல்ல ஹெல்த். அந்த காலத்தில் நாங்களாம் வீட்டில் சாப்பிட்டுக்கிறோங்க. அந்த காலனாக்கள் ரொம்ப காலையில் ஒரு 10 வருஷம் முன்னாடி தான், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா நிறைய சாப்பிட்ருந்தோம். இப்போ அது கண்டுக்கிறது இல்லை, நாங்கள் உங்களை மாதிரி தான் நாங்களும் மாறிட்டு இருந்தோம். ஸோ திரும்ப உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்ட்டு குறைவான முறையில் பயன்படுத்திட்டு தான் இருக்கிறோம். குறைவான முறையில் பயன்படுத்திக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிக்கணும், நாங்களும் இதை நிறைய பயன்படுத்தணும். ஸோ இன்னொரு வாட்டி கூட உங்களை சாப்பிட்டு காமிச்சிடும் பாருங்க வச்சதே, அவ்வளோதான் சாப்பிட்டாச்சு. இது ஜஸ்ட் ஜெல்லு இருக்கும், ஃபஸ்ட்டில் வந்து சாப்பிட முடியாது தான். நானும் ஃபஸ்ட்டிலலாம் இப்படி தான் இருந்தேன். ஃபஸ்ட்டில் சாப்பிடும்போதெல்லாம் எனக்குமே பார்த்தீங்கன்னாக்கில் நிறைய வாமிட் வர ஆரம்பிச்சிடும். இதனுடைய ஜெல் அந்தளவுக்கு பசுபசுப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபேஷியலுக்கோ மெடிசனுக்கு எல்லா விதமானத்துக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த கற்றாழையில் இன்னும் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு மெடிசன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த கற்றாழை வந்து அந்த காலத்தில் பாம்பு வராது இருக்கிறதுக்கு கூட பயன்படுத்திருக்காங்க. வீட்டு ஓரங்கள் பார்த்திங்கன்னா சுற்றி வச்சுருப்பாங்க பாம்பு வராது இருக்கிறதுக்கு. எங்கள் வீட்டிலலாம் இந்த இடத்துல பழைய வீடு இருந்திருக்கும் போல் அந்த வீட்டில் வந்து நிறைய பாம்பு இருந்திருக்குது. அந்த பாம்பு போகணும்,
அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் பெரியவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இந்த கத்தால வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த ஒரு தோட்டம் தான் இது. இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துல போயிட்டு நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீட்டிலே போய் இருக்கிறேங்க. அந்த வீடு தான் அவங்க கட்டிட்டு போனது. ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும், கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கற்றாழை இவ்வளோ பயன் இருக்குதா அப்படின்ட்டு வியப்பாக பார்ப்பீங்க. ஸோ இந்த வியப்பை பார்க்குறது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் கண்டிப்பாக ஒரு கற்றாழையாவது பக்கத்தில் எங்கேயாவது இருக்கும், நிச்சயமாக இருக்கும். இது பெரிய அளவில் இல்லை. அந்த கற்றாழை நீங்களும் வாங்கினு வந்தீங்க. கற்றாழையில் இந்த பச்சை கற்றாழை தான் வந்து அதிகமாக எல்லாருக்கும் கிடைக்கூடியது. இதுலேயே இவ்வளோ மெடிசன் இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கில் செங்கற்றாழை வந்து ரொம்ப அதிகமான அளவுக்கு மெடிசன்ஸ் இருக்குது. எங்கள் வீட்டிலே கிடைக்கிறதில்ல இதெல்லாம். எங்கள் வீட்டில் பச்சை கற்றாழையை பார்க்குறதே இப்போலாம் கஷ்டம், அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் ஃபீல் பண்ண வேணாம். இருக்கிற கற்றாழையை பயன்படுத்துங்க. பச்சை கற்றாழை வந்து அதிகமாக எல்லாருக்கும் கிடைக்கும். செங்கற்றாழை பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மஸியில் நர்சரியெல்லாம் வந்து நிறைய வச்சுருக்கிறாங்க. ஸோ அங்கெல்லாம் நீங்கள் கேட்டு கூட வாங்கிக்கலாம். அது இப்போ ரேர் தான், எங்கேயாவது ஒன்று தான் கிடைக்கிது. இது அந்த காலத்தில் பயிர் செஞ்சுருக்கிறாங்க. இந்த கற்றாழையவே நிறைய பயிர் செஞ்சுருக்கிறாங்க மருத்துவ குணத்துக்காக. நிறைய மருத்துவ குணம் இருக்குது இல்லையா, அதுக்காக. இதை நீங்கள் வந்து டவுனில் இருக்கிறவங்களாம் எப்படி ஜெல் எடுத்து வைக்கிறது, நான் அடிக்கடி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கில், இதை நீங்கள் ஒன்ஸ் ஜெல் எடுத்து வச்சுட்டு சேஃப்டி பண்ணி இது குறிப்பிட்ட நாளுக்குள்ளே நீங்கள் பயன்படுத்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரே நாள் நீங்கள் எடுத்து வைக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை, ஒரு 3 நாளைக்கு ஒரு டைம் அந்த மாதிரி எடுக்கலாம். இது ஜெல் எடுக்கிறத பற்றி நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது, நானும் கூட அடுத்த டைம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த இயற்கை முறைக்கு வரணுன்றது தான் என்னுடைய எண்ணம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிற இந்த வீடியோஸ் பார்த்துட்டு, நீங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த முகத்தை வச்சுட்டு என்னடா நீ அப்ளை பண்ணி காமிக்கிறேன்னு என்னெல்லாம் திட்டாதீங்க. கண்டிப்பாக இது சும்மா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான், என்னுடைய ஃபேஸ் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காகலாம் இல்லை. என்னுடைய ஃபேஸ்க்கு நான் அப்ளை பண்ணவும் மாட்டேன், எந்த மெடிசின்ஸும் யூஸ் பண்ணுறதும் கிடையாது, எந்த ஒரு டிப்ஸும் நான் பயன்படுத்தியது இல்லை. இது இது வரைக்குமே கிடையாது, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்னை திட்ட வேணாம், மனசில் திட்டாதீங்க அப்புறம். ஸோ அது இன்னொரு டிப்ஸ் சொன்னக்கில், என்ன மாதிரி முடிக்கு வந்து எண்ணெய் வைக்க மாட்டாதீங்க. முடி நல்லா கருகருன்னு வரணுனாக்கில் எள்ளெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இருக்குது, நான் ஆனால் யூஸ் பண்ணுறதில்ல. எள்ளெண்ணெயெல்லாம் நல்லாவே ஒரு ரிசல்ட் தரும். நீங்கள் எந்த விதமான மெடிசின்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து முடிக்கு எடுத்துக்க வேண்டியதில்லை. நான் வந்து எண்ணெயே வைக்கிறதில்ல. நீங்கள் எண்ணெய் வச்சிங்கன்னு சொன்னக்கில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கில் எள்ளெண்ணெய்க்கு ட்ரை பண்ணலாம். எள்ளெண்ணெய் ஒரு நல்ல ரிசல்ட் தருன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு பியூட்டி டிப்ஸை நான் கண்டிப்பாக உங்க கூட கொடுத்துருணும். அதையும் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மஞ்சள் போட்டு குளிப்பாங்க அந்த காலத்தில். ஸோ இந்த இப்போலாம் ரேர் தான். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மஞ்சள் அரைச்சி போட பாருங்கள். ஒரிஜினல் மஞ்சள் வாங்கி நீங்கள் அரைச்சி போட பாருங்கள். பயன்படுத்திகிட்ருக்கிறவங்க பயன்படுத்தாதவங்க மஞ்சள் பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிங்க. மஞ்சள் பயன்படுத்துங்களோட இந்த கற்றாழை பயன்படுத்துங்க. இந்த கற்றாழை வந்து நிச்சயமாக நல்ல ரிசல்ட் தரும். நண்பர்களே, எல்லோரும் கேட்டிருந்தீங்க மைக் வாங்க மைக் வாங்க நண்பா அப்படின்னு சொல்லிட்டு, பாருங்கள் மைக் வாங்கியாச்சு. ஸோ வாய்ஸ் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் இதுதான் எங்களுடைய தோட்டம். இதுதான் வந்து ஃபேஸ். இப்போ வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குது, கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். திட்டாதீங்க அப்புறம். கண்டிப்பாக ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குது எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பகலில் மட்டும் இல்லை, நைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு கூட தூங்கிட்டு காலையிலேருந்து ஃப்ரெஷ் ஆகலாம். நான் வெறும் ஃபேஸ் மட்டும்தான் வாஷ் பண்ணியிருக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக குளிச்சோம்னா கூட இன்னும் நல்ல பெரிய ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் கிடைக்கும். ஸோ நீங்கள் நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னாக்கில் ஃப்ரெஷ்னஸ்ஸோடு நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் பெட்ஷீட்லாம் வந்து டஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் அதுக்கெல்லாம் திட்டக்கூடாது. என்ன பெட்ஷீட்லாம் வந்து டஸ்ட் ஆச்சுன்னு சொன்னாக்கில் என்ன அப்புறம் திட்டாதீங்க. நீங்கள் சொன்னதுனால தான் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அது ஆகாமல் இருக்குன்னு சொன்னாக்கில் நீங்கள் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கில் கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் போயிடலாம். இது நிறைய டிப்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அடுத்த முறை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கில் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயத்தோடு இந்த கற்றாழை பற்றியோ அல்லது மற்ற விஷயத்தை பற்றியோ இயற்கையை பற்றியோ நிறைய ஒரு விஷயத்தோடு ஒரு பியூட்டி டிப்ஸோடு கண்டிப்பாக உங்களை வந்து நான் பார்க்குறேன். ஸோ அதுவரை நான் உங்களிலிருந்து விடைபெற்றுக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் யாராவது பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கு கண்டிப்பாக நான் நிச்சயமாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நன்றி நண்பர்களை, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.